சொல்லுங்க ப்ரோ. இது நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, பேட்டை விசுவாசம் வரும்போது வந்து சென்னையில் கங்கா சினிமாஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஷோ போட்டாங்க. அது எப்படி தமிழ்நாட்டிலே வந்து அங்கே மட்டும் 1:00 ஷோ போட்டாங்க? ஏன்னா கவுண்டர்லேயே வந்து 1500 டிக்கெட் சேல் பண்ணாங்க. நானும் வந்து 1500 டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் பார்த்தோம். அங்கே அப்போ போனி கப்பர்லாம் வந்திருந்தார். அது எப்படி அதேமாரி நேர்கொண்ட பார்வைக்கு 1:00 ஷோ போட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் 1:00 போடல. கண்டினியூஸாக போனி கப்பூர் ரெண்டு படத்துக்கும் வந்தார். நானும் அங்கே தான் 1:00 ஷோ பார்த்தேன். போனி கப்பூர் வந்து அந்த தியேட்டருக்கு மட்டும் செலவு பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை அப்போது விசுவாசத்துக்கு போட்டாங்களே, அது கேட்குறப்போ மேபி அங்கே மட்டும் லைசன்ஸ் ஆன் பண்ண சொல்லியிருக்கலாம். ஏன்னா ரோகிணியில் கூட அவங்க 1:00 ஷோ போடல, அங்கே மட்டும் கவுண்டர்லேயே தியேட்டர் கவுண்டர்லேயே 1500. அதான் ப்ரோ, ஒரு தியேட்டரில் மட்டும் லைசன்ஸ் ஆன் பண்ண சொல்லியிருக்கலாம். சென்னையில வந்து 3 தியேட்டர் மட்டும் தான் 1:00 ஷோ போட்டுருக்காங்க. கோல்தூர் கங்கா, காசி டாக்கீஸ், அதுக்கப்புறம் ஜிகே. இந்த 3 தியேட்டருக்கு மட்டும் 1:00 பர்மிஷன் வாங்கிருக்காங்க. எப்படி என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் இந்த 3 தியேட்டர் மட்டும் 1 AM ஷோ போட்டுருக்காங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன் ஹாய் பிரதர் கொடுத்திருப்பாங்க. ஆம் பிரதர், நாளைக்கு துணிவு அப்டேட் வருதுங்களா? நாளைக்கா? இல்லையா, நாளைக்கு. ஆமா பிரதர், எச் வினோத் வந்து நாளை அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. எச் வினோத் ட்விட்டர்ல இல்லைங்க, ஃபேக் ஐடியா இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க, எதுவும் நம்பாதீங்க. போனி கப்பூர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போடுறது மட்டும்தான் ஒரிஜினல் ட்வீட். ஸ்பீக்கர்ல இருக்கீங்க சொல்லுங்க. வாரிசு ஃபெஸ்டிவல் எப்போ வருது பிரதர்? ப்ரோ நவம்பர் 4th or 5th பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அது அவங்கக்குள்ளேயே அப்படியே சொல்லிப்பாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வரும் வரும்ன்ட்டு. அஃபிஷியலாக அப்போதான் வரும், போகாது. பீஸ்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணாங்களா, அது மாதிரி வாரிசுக்கு வருமா ப்ரோ? என்ன அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி? இல்ல தம்மன் வர விஜய் ஃபேன் இல்ல ப்ரோ. அதான் அதாங்க இந்த சிவகா இது ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ப்ரோமோ பண்ணாங்களோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நீங்க எந்த படத்துக்கு ப்ரோ ப்ரிஃபரன்ஸ் தர போறீங்க, துணிவா இல்ல வாரிசா ப்ரோ? ப்ரோ அது இப்பெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, இப்ப ரெண்டு எது போட போறோம்னு எங்களுக்கே தெரியாது ப்ரோ. பாதி பேர் சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா பாதி பேரு?
பாதி பேரா இல்ல இப்ப மத்த ரெண்டு படங்கள் எங்க போடுறது இல்ல இல்ல மொத்த சிங்கிள்ஸ் 300 இருக்குனா அல்ல பாதி பேர் ஆதி புருஷ் போட வாய்ப்பு இருக்கான்னு சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான 700 இருக்கு மல்டிபிளக்ஸ் தான் கம்மி ப்ரோ உங்க ஸ்கிரீன்ல என்ன படம் ப்ரோ ஓட்டுவீங்க நான் ப்ரோ ஆதி புருஷ் ஓகே ப்ரோ பிரதர் இப்போதைக்கு என்ன படம் ரிலீஸ் கேட்காதீங்க இப்போ யாருக்கும் தெரியாது ஸோ ப்ரோச் ஸ்பேஸ் இப்போ என்ன படம் கொடுப்பீங்க அப்படின்னு இன்னைக்கு எப்படி பிரதர் போகுது PS1 வரணும் பண்ணுவேன் நம்ம நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் போஸ்டர் பண்ணல எதுவுமே பண்ணல ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டோம் அவ்வளோதான் நேற்று நைட் ஒரு 100 பேர் வந்துட்டாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஆடியன்ஸ் நைட் ஷோ புக் ஆயிருக்கு கண்டாரா சம ரெஸ்பான்ஸுங்க நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ இன்னைக்கு ஈரோட்டில் 3 ஷோ 3 ஹோஸ்ட் சூப்பருங்க சர்ப்ரைசிங்காக இருக்கு அந்த அதான் ஒரு அதான் ஷாக்கிங்காக தான் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரன் இது கண்டிப்பா அதுவும் நிறைய பேர் ரீலீஸ் பண்ணி திருப்பி இந்த படம் பார்க்கணும் சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க பாருங்க ப்ரோ என்கிட்டே நிறைய பேர் கேக்குறாங்க ப்ரோ திருச்சியில லிமிடெட் ஸ்கிரீன்ஸ் தான் படம் கண்டாரா போடுங்க போடுங்க போடுங்கன்றாங்க எல்லாரும் எங்க எங்க போட சொல்லுங்க ஆமா ப்ரோ ஏதோ மெயின் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது ஆமா டச் அடுத்த படம் பார்த்தறலாம் போடும் வேறாச்சும் காரணம் இருக்கா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ திருச்சி பொறுத்த வரைக்கும் திருச்சி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் நவம்பர் 4 பச்சோ எந்த மூவிக்கு பதில் போடுவீங்க நவம்பர் 4ங்களா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல லவ் டுடே போட்டோம் பிரதர் பச்சோ எத்தனை மணிக்கு பச்சோ ரெகுலர் ஷோ தான் போயிருக்கு வரும் பரணி ப்ரோ இந்த முறை வந்துட்டு வாரிசு துணிவு ஏதாவது எடுத்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல செலிப்ரேஷன் ஏதாவது பிளான் ஏதாவது பண்ணுவாங்களா எப்படி ப்ரோ அது இது வரைக்கும் எப்படி பண்ணிருக்கோமோ அது மாதிரி பண்ணுவோம் ப்ரோ கண்டிப்பா வலிமைக்கெல்லாம் எப்படி பண்ணோம் வலிமை இப்போ ரீசெண்டா ரீலீஸ் பண்ணோம்ல துப்பாக்கி மர்சல்லாம் எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணுவோம் ஓகே ஓகே ஓகே
ப்ரோ திருச்சில ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன் ரெனோவேஷன் ஒர்க்ல இருக்கா சார் கரண்டா? இல்ல ப்ரோ எதுவும் கிடையாது. ஃபியூச்சர்ல ப்ரோ? ஃபியூச்சர்ல வருங்க. இப்ப ரெனோவேஷன் எதுவும் கிடையாது. நியூ ஸ்கிரீன்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஊர்வசி அண்டர் ரெனோவேஷன் ப்ளே ஏதோ போடுறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. ஓகே ப்ரோ. ப்ரோ காவேரி தியேட்டர் பக்கத்துல அந்த பேலஸ் தியேட்டர்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் ரெனோவேட் பண்ண மாட்டாங்களா? ப்ரோ அது அப்ரூவல் கிடைக்காதுங்க. கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கினதான் ஒரு தியேட்டர் ரெனோவல் பண்ண முடியும், ரெனோவேட் பண்ண முடியும். அது பார்க்கிங் ரோட் டு அந்த தியேட்டர் பில்டிங்க்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்ன்ட்டு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அந்த காம்பவுண்ட் வார்ல இருந்து தியேட்டர் பில்டிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு போயிட்டு தியேட்டர்ல இருந்தேன் இந்த வேலையா ப்ரோ. ஏன் ப்ரோ அப்டேட் ஏதும் இல்லையா? வாட்டி அப்டேட் அதான் சொன்ன டேட்ல வருது தான் அப்டேட். அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும். அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ போட்டிருந்தாரு, இது வாட்டி போஸ்ட் பண்ணே பத்ததால போஸ்ட் பண்ணே போட்டிருந்தாரு ப்ரோ, அதான் கேட்டேன். அது போட்டாரு ஆனா அது கிடையாது படம் வருது. வருது அதுக்கு தான் ஸ்கிரீன் சொல்றேன் ப்ரோ. இந்த டிசம்பர் மாசம் 30 இயர்ஸ் ஆஃப் விஜய் சம்பந்தல ப்ரோ, அன்னைக்கு தான் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் இருக்கு ப்ரோ. அன்னைக்கு என்னது 30 இயர்ஸ் ஆஃப் விஜய் சம்பந்தல? சரி ப்ரோ அன்னைக்கு என்ன அன்னைக்கு படம் போறீங்களா நீங்க? ஆமா ப்ரோ செலிப்ரேட் பண்றோம் இதமா. ஒருநாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து எப்படி அன்னைக்கு நேரமே என்னன்னு பார்த்து தான் ப்ரோ. அடுத்த வாரம் வந்து ஸ்கிரீன்ஸ் கவுண்ட் குறைஞ்சிரும். அடுத்த வாரம் நம்ம லவ் டுடே போறோம். ஓகே ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ வரலையா? சந்தோஷ் ப்ரோ கொஞ்சம் பர்சனல் விஷயமா வேற ஊருக்கு போயிருக்காரு. வந்துருவாரு மண்டே வருவாரு, மண்டே டியூஸ்டே வந்துருவாரு. இப்ப துணிவு அண்ட் வாரிசு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இப்ப தியேட்டர் ஈக்குவல்ல ஷேர் கொடுப்பீங்களா எப்படி சார்? எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் ப்ரோ, ஈக்குவலா தான் விழுவோம். ரெண்டு படங்களுக்கும் ஈக்குவலா தான் விழுவோம். தியேட்டர்ஸ் எதுக்குமே அதிகமா விழுந்துருச்சுன்ற பேச்சு கேடா இருக்காது. இப்ப ரெட்டு ரிலீஸ் பண்றாங்க, அதனால அவங்கனால கொஞ்சம் தியேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கற மாதிரி இருக்கா? இல்லைங்க, இதுவுமே நிறைய ஏரியாஸ் ரெட் ஜாயின் தான் பண்ணுவாங்க. சில ஏரியாஸ் தான் வெளியில இருக்கும். இது வாரிஸ் பொறுத்த வரைக்கும்
இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அந்த பேசி சொல்லுங்க செந்தில். இப்ப ரெண்டு இது ரெண்டு படமுமே வருது ப்ரோ. சிங்கிள் தியேட்டர் ஓனர்லாம் இது எந்த படம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிளான் பண்ணுவாங்க? எந்த படம் போறாங்கன்னா அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிளான் பண்ணுவாங்க. இப்ப மேரேஜ் ஆறு ஸ்கிரீன்னா மூணு துணிவு மூணு வாரிசா ப்ரோ? செந்தில் நம்ம தியேட்டர் பத்தி கேள்லாம் எல்லா ஊர்ல இருக்க எல்லா கேள்வியும் கேக்குறீங்களே செந்தில். சாரி ப்ரோ சாரி ப்ரோ. வரும் ப்ரோ இன்னைக்கு நல்லா போயிருக்கு. ஈவினிங் ஷோ கிட்டத்தட்ட 80% ஆக்குபன்சி இன்னைக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு படம் ப்ரோ. நித்தம் ஒரு வானம் ஏதாவது அதோட கமெண்ட்ஸ் எப்படி ப்ரோ? அது எடுக்கலையா ப்ரோ நீங்க பரணி ப்ரோ? நீங்க பிஹெச்எல்ல நித்தம் ஒரு வானம் நேத்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுவா? இல்ல ப்ரோ இது அசோக் செல்வன் நவம்பர் 4 ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 4 ரிலீஸ் ஆகுது பிரதர். அசோக் செல்வன் இருக்கணும் எப்படி ஓடும் தெரியல பிரதர். அதெல்லாம் நீங்க தான் கேக்குறீங்க, வேற யாரும் கேட்கல. ஏன்னா மூணு ஹீரோயின் நடிக்கிறாங்க அசோக் செல்வனுக்கு பேரா வந்ததுல. வருவாங்க கண்டிப்பா ப்ரோ. அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவதார்